ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். இந்த பாடலை நாம் சேர்ந்து உற்சாகமா நாம் பாடுவோம். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சொல்லுங்க நீங்களும். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கிவிடோ பசி தனிலே மன்னாவை தந்திடுவா. மயங்கிவிடோ பசி தனிலே மன்னாவை தந்திடுவா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, படுமா, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில இதுவரைக்கும் இன்ன விடுதலையில நான் எதிர்பார்த்தது நடக்கல நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தின் கடைசி இறுதி நாட்களிலும் என் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை. அன்று மாறாவில கசப்பான தண்ணீரை பார்த்த உடனே சோர்ந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கை துக்கமுகமாயிருந்தது. சடுதியிலே கத்தரை நோக்கி பார்த்த பொழுது மாறாவை மதுரமாய் மாற்றினார். இந்த கசப்பான அனுபவத்தில், இந்த தோல்வியான நேரத்தில் கத்தரை நோக்கி பாருங்க. கசந்த மாறா மதுரமாகும், வசந்த கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தா இந்திர காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகமாலே காத்திடுவார்.
காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவா. பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் நீ கடக்கும் போது தண்ணீரை நீ கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீரை கடக்கும் போது தண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல் சத்து வந்தார் ஆவியாலேச்சிடுவார். வெள்ளம் போல சத்து வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். தகப்பனே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பாராட்டினபடி கிருபைக்காக நன்றி. வாழ்க்கையில பலவிதமான வேதனையோடு, துக்கத்தோடு, பயத்தோடு கூட அவர்கள் இந்த ஆராதனையிலே யாராகில் இருப்பார் சொன்னால், இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதா? உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உதவி இயேசுவின் நாமத்தினால உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமே. உமக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். கர்த்த நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆராதனை பாடல்கள் செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொடுக்கிறீர்கள். நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் இந்த டிவி சேனல் ஊழியத்திற்காக நீங்கள் பொருளாதாரத்தில் உற்சாகமாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்களின் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். வானத்தை பூமியை உண்டாக்கி எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையின் தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி தருகிற ஆண்டவர், எல்லாவற்றிலும் விடுதலை தருகிற ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கிறீர். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ரோமர் 7:24 வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 7:24 வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஏராளமான மக்கள் பலவிதமான போராட்டங்களிலே, குழப்பங்களிலே, பலவிதமான வியாதிகள், மரண பயங்கள், பல காரியங்களிலே சிக்கிக்கொண்டு யார் என்னை விடுதலையாக்க முடியும், யார் என்னை விடுதலையாக்குவா, எனக்கு நிம்மதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். ஏன்? ஆண்டவரை அறிந்தும் கூட சில நேரங்களிலே புரியாமல், தெரியாமல், இன்னும் கர்த்தரை பற்றி ஒரு விசுவாசத்தில் வளராமல், இன்னும் விடுதலைக்காக எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு ஜனங்களை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான். பலவிதமான போராட்டம், வியாதியில, மரண பயத்தில், பலவிதமான காரியங்களில், இன்னும் சொல்ல போனா மாந்திரிகங்கள். மனுஷன் என்ன பண்றான்? ஒரு குடும்பத்தை வாழ விடாம மாந்திரிகத்தினால அவங்களை கட்டி கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறான். இவையெல்லாம் விடுதலையாக்க யாரால முடியும்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரில் மாத்திரம்தான். இந்த விடுதலைக்காக பணத்தை கொண்டு போய் எங்கெங்கேயோ செலவழிக்கிறார்கள். இலவசமாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். சபைக்கு வருகிறவர்கள்,
இரண்டத்துல ஜெபித்துக் கொள்கிறவர்கள் ஏராளமான சாட்சிகள் சொல்ல முடியும். குளோரி டு கா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக குளோரி டு கா, நாங்கள் சபையில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஒரு சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பிசாசு பிடினால அப்படியே ஆடிக்கிட்டு வந்தாங்க. முன்ன பின்ன தெரியாது, எங்க சபை எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இங்க ஆராதனை பண்ண பண்ண கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமையான பிரசனம் ஆலயத்துக்குள்ள இறங்கினது. ஜனங்களெல்லாம் ஆவிலை நிரம்பி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற வேலையில கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பிசாசு பிடியில் இருக்கிறவர்களை ஒரு சகோதரி, அவங்க வர்ற வழியில எத்தனையோ லாரி, பஸ்ஸு, ஆட்டோ, பைக்கு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மீறி அவங்க தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆடி வந்து இந்த மேல் மாடியில வந்து எங்களோடு கூட இந்த ஆராதனை சுத்தி சுத்தி அழகடித்த அந்த பிசாசு அந்த சகோதரிய அழகழித்தது. அந்த இடத்துல ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பிசாசை விரட்டினேன். அப்பொழுதே கிட்டத்தட்ட 9 ஆவி இருக்கும். அந்த சர்ப்பத்தின் ஆவி எப்படி ஒரு பாம்பு படையெடுக்குமோ அது போல அந்த சகோதரி உடம்ப முறுக்கிட்டு அப்படியே ஆடி ஆடி அந்த 9 ஆவி வெளியே போனது பாருங்க. அந்த சகோதரி ஆடிக்கிட்டே மயக்கமா வந்தவங்க மயக்கெல்லாம் தெளிந்து பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் ஆராதனை முடிவில் அவர்கள் சந்தோஷமாக விடுதலையாக வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போனோம். எங்கிருந்து வந்தீங்க கேட்கும்போது அப்படியே எங்களை கொண்டு போனாங்க. பார்த்தா அவ்வளோ தூரத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு அந்த சகோதரி, நாங்கள் சபையில் ஒரு சிலர்லாம் போய் அவங்க வீட்டில் போய் அவங்கள விட்டுட்டு வந்தோம். ஐயா இந்த டெய்லி இப்படிதான் ஏன் பண்ணுவா, எங்கெங்கேயோ போயிட்டு அலகடிச்சுட்டு நாங்கள் தேடிட்டு இருப்போம், ஆனால் இன்னைக்கு விடுதலையாக வந்து அவ நல்ல சுகம் பெற்று வீடு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் சுகம் தரல, இயேசுநாதர் சுகம் கொடுத்தார், இயேசு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் சொன்ன பொழுது அவர்கள் இந்த இயேசுவையே நாங்கள் வணங்குறோம் ஐயா என்று சொல்லி அவர்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார்கள். என் அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்தில் மனுஷன் ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கணும். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் எங்களை விடுதலையாக்க முடியும்? பலவிதமான போராட்டத்தில் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் விடுதலை கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:11 வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூணியாயிருந்தாள். இப்ப பாருங்க, 18 வருஷமா ஒரு ஸ்திரீ நிமரக்கூடாம கூணியா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அவங்க முதுகு மேல பிசாசு ஏறி உட்காந்துருக்கான்னு அர்த்தம். இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாதபடி அல்லது இந்த உலகத்தின் காரியத்தை பார்க்க கூடாதபடிக்கு அந்த பூமிக்குரிய காரியங்களையே பார்க்கும்படிக்கு வாழ்க்கையில அவன் என்ன பண்றான், அந்த ஸ்திரீன் மேல முதுகுல ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதான் நடந்திருக்கும். அதனாலதான் நிமிரக்கூடாம இருந்தது. அங்க பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமா நிமிரக்கூடாத ஒரு கூணி. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படி இருந்திருப்பா அவருடைய வாழ்க்கை, எப்படி இருந்திருக்கும்? 18 வருஷம் மேல என்ன இருக்கு, வானம் இருக்குதான் தெரியாது, பறவைகள், நட்சத்திரங்கள், வானத்துல என்னெல்லாம் இருக்கிறது, உலகத்துல என்னெல்லாம் ஆண்டவர் படைச்சிருக்கிறார், எதையுமே பார்க்க முடியாம அவர் மண்ணையே பூமியே பார்த்துட்டு இருந்திருப்பா. இன்றைக்கு உலகத்துல அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல், அல்லேலூயா, சாபத்துல பலவிதமான நெருக்கடியில, ஓ பிசாசான உங்களை கட்டி வச்சிருக்கிறானா? இப்போது நான் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், எல்லா சாபக்கட்டையில கர்த்தர் உடைக்க போகிறார். இப்பொழுது விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும் போதே உடனே போன் பண்ணாதீங்க, உடனே இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த செய்தி முடிகிற வரைக்கும் கவனித்து இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. பின்பதாக நீங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகினாலே தேவன் ஒரு மனுஷனை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே சாபத்தில் இருக்கணும், அப்படியே கூணி குறுகி நீ அப்படிதான் சாகணும்னு ஆண்டவர் விரும்பல. அந்த 18 வருஷமாக கூணியா இருந்த அந்த ஸ்திரீயை ஆண்டவர் பார்த்து, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டுமா? இயேசு அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஓடி வாங்க,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னார். இளைப்பாறுதல் வேணுமா, விடுதலை வேணுமா, ஜெயம் வேண்டுமா, இயேசுவினிடத்தில் வாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மூலமாக அழைப்பு கொடுக்கிறார். வா சகோதரனே, வா, கர்த்தரை ஆராதி, கர்த்தரை நம்பு, கர்த்தரை ஏற்றுக்கொள், கர்த்தர் மேல நம்பிக்கைவை. அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்ட அந்த கூனி, 18 வருஷமாக இருந்த அந்த கூனி, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்த போது அவ வந்திருக்கணும், விசுவாசத்தோடு வந்திருக்கிறா. ஸ்திரியே, உன் பலவெளித்து நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி ஆண்டவர் கைகளை நீட்டி ஜெபம் பண்ணார். ஒருவேளை டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு முதுகு எலும்பு முறிந்து போயிருக்கிறது, கால எலும்பு முறிந்து போயிருக்கிறது, என்னுடைய மூளை அல்லது கேன்சராக இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்போது விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாகும். விசுவாசித்தல் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், க்ளோரி டு காட். மருத்துவரை நம்புறீங்களா, டாக்டரை நம்புறீங்களா, நம்ப கூடாது சொல்ல. அதை காட்டிலும் பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அதே தொடர்ந்து லூக்கா 8:43 வாசிக்கும் போது, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரி, பெண்கள் மத்தியில வருகிற ஒரு பெரும்பாடான ஒரு வியாதி, வியாதின்னு சொல்ல அளவு நல்லா கவனிக்கணும், அது ஒரு தொடர்ந்து அந்த உதரப்போக்கு இருக்கும்போது பெண்களுக்கு எவ்வளவு பலவீனம் என்பதை இந்த பரிசுத்த வேதாமத்தில் கொடுக்கப்படுகிறது. 12 வருஷமாக அந்த பெரும்பாடு, பெரும்பாடாம் அந்த ஸ்திரீக்கு பேரு பெரும்பாடு, பெரிய பாடு. அந்த பெரும்பாடிலிருந்து விடுதலை வரணும்னு சொன்னான். அவன் என்ன பண்ணிட்டா, ஆரம்ப நேரத்தில் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று 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 எப்படியாகல விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ மருத்துவர்களை நாடி நாடி ஓடினாள். ஆனால் விடுதலை கிடைக்கல. கடைசியா இயேசு அந்த பகுதியில் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாராவது சோகங்கொடுக்கணும் அப்படின்னு நீங்க தேடாம, நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன். அவருடைய வஸ்திரம் சொன்னா, ஒருவேளை அன்றைக்கு லிட்டரலா அவருடைய வஸ்திரம் சொல்லலாம், ஆனா நீங்க இருந்த இடத்துல இருந்த கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை தொடுங்க. ஆண்டவரே, நீ ரெண்டுத்துல ஆண்டவரே, எங்க மத்தியில, எங்க வீட்டில உங்க பிரசன்னராய் ஆண்டவரே இறங்கி வருவீராக. இப்போது நான் உண்மை தேடுகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் நாடுகிறேன் சொல்லி பாருங்க. உங்க அருகில இயேசு வருவார். உங்க அருகில இயேசு வருவதை நீங்கள் காண முடியும். இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு தொட்டால், ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? நிறைய பேர் நெருங்கிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் அந்த நாட்கள்ல யூதயா முழுவதும், கலிலேயா, இஸ்ரேல்ல, பெத்லகேம்ல அவர் இறங்கி அற்புதம் செய்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல நான் போயிட்டு வந்திருக்கிறேன், அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புத நடங்க இடங்கள்லாம் காட்டினாங்க. பார்த்தா ஜனங்கள்லாம் நெருக்கி நெருக்கிட்டு இருப்பாங்களாம். இயேசுநாதர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நெருக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே நெருக்கிறாங்க. அவர் நெருங்கி நிற்கிற நேரத்தில் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் ஆண்டவர். இப்போ நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் விசுவாசம் இல்லாமல் தொட்டாங்க. ஆனால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், இன்றைக்கு நான் சுகம் பெறுவேன். விசுவாசிக்கிறீங்களா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவில் ஆண்டவன் என்ன சோதிக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. அந்த சோதனை நடுவில் ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இன்னும் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் பாடங்களை கற்பிக்கிறார். ஒருவேளை தானியலுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது, க்ளோரி டு காட், யோபினுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது, இவர்கள்லாம் ஜெயித்தார்கள் சோதனையில. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தானியல் சொல்லுகிறான், சாத்ராக் மேஷா ஆபேத் சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகம் பெறுவேன். ஏற்கனவே மைண்ட்ல, இருதயத்தில் அந்த விசுவாச நம்பிக்கை இருந்ததுனாலதான் சுகம், தொட்ட உடனே சுகம் கிடைச்சது. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆமா, இத்தனை வருஷமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், என்ன ஜெபம் பண்றாங்களாம், என்ன வஸ்திரத்தை தொடணுமா, என்ன ஆலயத்துக்கு வரணுமா, கத்தரை தேடணுமா, இதெல்லாம் எங்க நடக்கும் போது மனசுல வச்சுட்டீங்கன்னா, நீங்க எதை மைண்ட்ல இருக்குதோ, எதை நீங்க அறிக்கை செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது. எத்தனைய போராட்டங்கள், நெருக்கடிகள், இந்த கொரோனா வைரஸ் ஒரு பக்கம், மரண பயம், பிசாசனுடைய பிடி,
வில்லி சூனியங்கள், மாந்திரிக கட்டுகள் இவையெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை வேண்டுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலே எரேமியா 39:18 சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, உன்னை நிச்சயமாக விடுப்பேன், நீ பட்டயத்திற்கும் இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் நான் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி பழிவாங்க, உங்க உயிரை எடுக்க, உங்க சொத்தை அழிக்க, உங்க நிம்மதியை அழிக்க, உங்க சந்தோஷத்தை பறிக்க எத்தனை சத்துரு எழும்பினாலும், நசனாகி இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். அன்றைக்கு நேபுகாத்து நேச்சார் 7 மடங்கு சூளையில சாத்ராக் மேஷாக் ஆவேதனகு தூக்கி போட்டாலும் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்தார்கள், வைராக்கியமாய் நின்றார்கள். Glory to God. 3 பேரை தூக்கி போட்டாங்க. 4வது நபராகிய தேவ தூதனை கர்த்தர் கட்டளிட்டு அவர்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தார், அவர்களை விடுவிக்க வல்லவராயிருந்தார். சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைக்கி போட்டார், கட்டி போட்டார். ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சங்கீதம் 34:7 சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். என் ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நான் செய்ய விரும்பாததை செய்கிறேன், பேசக்கூடாததை பேசுகிறேன். செய்ய விரும்பாததை செய்கிறேன், பேசக்கூடாததை பேசுகிறேன். நான் நினைக்கக்கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே. கூடாததை நினைக்கின்றேன், என்னை விடுவித்து காத்தருளும் இயேசுவே. நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நிர்பந்தமான மனிதன் நான் இயேசுவே எனக்கு பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறே. ஜெய வாழ்வின் எனில் இல்லையே. பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறே. ஜெய வாழ்வின் எனில் இல்லையே. அக்கினி அபிஷேகம் எனில் ஊற்றிடும். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன். இனி அபிஷேகம் எனில் ஊற்றிடும். பரிசுத்தமா நான் வாழ்ந்திடுவேன். நிர்பந்த மனிதன் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எத்தனை போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சாத்தான் சோதிப்பான், சில நேரத்தில் பணத்தை கொடுப்பான், பொருளை கொடுப்பான், போஜனத்தை கொடுப்பான், அதெல்லாம் நீங்கள் உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை உண்மையா இருங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. பணம் கிடைச்சிச்சு, பட்டம் பதவி எல்லாம் உயர்வு கிடைச்சிச்சுன்னு ஆண்டர் விட்டுறாதீங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. போதும் போல ஜெபிக்கிறவனாக இருந்தான் யோசேப்பே. அவனுடைய சொந்த சகோதரரை தூக்கி குழியில போட்டார்கள். எத்தனையோ சோதனை கடந்து வரும்படி ஆனாலும் கர்த்தருக்கு உண்மையாய் பரிசுத்தத்தை பாதுகாத்தான். பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்தான் யோசேப்பு. கடைசியில ஆண்டவர் அந்த நகரத்துக்கு, பட்டணத்திற்கு ஒரு நல்ல அரண்மனைக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார்.
ஒரு நல்ல பொசிஷன்ல கர்த்தர் கொண்டு வந்தார். ஓ க்ளோரி டு காட். பிசாசானவன் உங்களை வாட்டி வதக்கி வியாதி நிமித்தம் கடன் பிரச்சனை போராட்டத்தை கொடுத்து கத்தரை விட்டு விலக செய்யும்படிக்கு எத்தனையோ காரியங்களை அவன் சதித்திட்டு தீட்டினாலும் நீங்க தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எப்படி பரிசுத்த வேதாகமத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு நான் சுகம் பெறுவேன். 18 வருஷமா கூனியா இருந்தவள் இயேசு ஜெபித்த பிறகு, ஹல்லேலூயா, அந்த முதுகில் இருந்த அந்த பிசாசனுடைய வல்லமை, பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி 18 வருஷமாக இருந்த கூனியை கத்த நிமிர வைத்தார். ஹல்லேலூயா. தலை நிமிர முடியாம உங்க குடும்பத்தை, ஹல்லேலூயா, தலை குனிய வைக்கும்படி எத்தனையோ சதித்திட்டங்கள் தீட்டிருக்கலாம் பிசாசு. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இல்லங்களில் கடந்து வருகிறார். இப்போது ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருகிறார். சக்கினா மகிமை இறங்கி வருகிறது. ராபாலா சந்தரபா கபரபா. சகோதரியே, பயப்படாதே. இது கேன்சரா இருக்குமோ, இது இந்த வியாதி அந்த வியாதியா இருக்குமோ, ஓ ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமோ, என் இருதயத்தில் ஓட்டையா இருக்கிறோமோ, அல்லது இந்த குழந்தை கிடைக்காதபடி என் கர்ப்பை அழிந்து போயிருக்குமோ என்று நினைக்காது. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தர், அவர் புதிதாக மாற்றுகிறார். ரைட் நவ, இப்போது ஜெபிக்கும் போது ஆவியானுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ரைட் நவ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஹல்லேலூயா, 18 வருஷமாக கோனியா இருந்த ஸ்திரீ கர்த்தர் எப்படி நிமிர வைத்தார். பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய உதிரப்போக்கை நிறுத்தினார். இதெல்லாம் எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கி வந்தது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே, அவருடைய நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறது. இயேசு என்ற நாமம் விடுதலை, இயேசு என்ற நாமம் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த டெலிவிஷன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்திற்கு விரோதமாய் வைத்திருக்கிறதான எல்லா பில்லிய சோனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்ட உடைக்கிறேன். இப்போதே கட்ட விழுக்கப்படுகிறது. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் தடைகள், வீடு கட்ட முடியாம இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. ஒருவேளை சில படுத்த படுக்கையோடு இருக்கிறீங்களா, அப்படியே ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு மைண்ட் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குதா, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கடன் பிரச்சனையினாலே இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வது, செத்தாலும் மேல் என்று பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை வாழ வைக்கிற ஆண்டவர், இயேசு உங்களை விடுவிக்கிற ஆண்டவர். எப்பேற்பட்ட பிரச்சனையா அந்த ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி இயேசுவை என்று கதறுங்க. மனுஷனுடைய காலை பிடிக்கிறத விட வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுடைய சமூகத்தை, அவருடைய பாதத்தை கட்டி பிடியுங்கள். இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியான விடுதலை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தொலைபேசி மூலமாயும் சாட் மூலமாயும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மதியம் 1 மணி அளவில் ஜாய் டிவியிலும், புதன்கிழமை காலை 8 மணி அளவில் நம்பிக்கை டிவியிலும், சனிக்கிழமை மாலை 5:30 அளவில் ஜெயம் டிவியிலும் எங்களது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். May God bless you.